செஷன்ஸ் க்ரீட்டிங்ஸ் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து அசம்பிளினா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ டைப்ஸ் ஆஃப் அசம்பிளி வந்து இருக்குது. அந்த அசம்பிளினா என்ன, அந்த ரெண்டு டைப் ஆஃப் அசம்பிளினா என்ன, நேம் ஸ்பேஸ்னா என்ன, அந்த நேம் ஸ்பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் அசம்பிளி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியுங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துருந்தோம். அது எப்படி என்ன நேமில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மொதல் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் அசம்பிளி. ஸோ ப்ரைவேட் அசம்பிளிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு அப்ளிகேஷனில் கிரியேட் பண்ணுற அசம்பிளி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைவேட் அசம்பிளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனோட டைரக்டரியில் வந்து இன்ஸ்டால் வந்து ஆகிருக்கும். இதே மாதிரி ஷேர்டு அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒன்று இருக்குது. இந்த ஷேர்டு அசம்பிளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் ஒன் அப்ளிகேஷன், தட் மீன்ஸ் ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே நம்ம வந்து அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஷேர்டு அசம்பிளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அஞ்சு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு ப்ரோக்ராமுக்கு சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேர்டு அசம்பிளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய அப்ளிகேஷன் வந்து ஒரே ஷேர்டு அசம்பிளி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ வந்து அட் அ டைமில் ஒரே டைமிங்கில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அசம்பிளியை வந்து அசஸ் பண்ண ட்ரை பண்ணது அப்படின்னா அதை வந்து என்ன, அதை வந்து எங்கே நம்ம வச்சுருக்கணும்னா குளோபலாக, தட் மீன்ஸ் காமனாக அதை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துக்கு பேர் குளோபல் அசம்பிளி கேச்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மூணாவது அசம்பிளியும் இருக்குது. அதுக்கு வந்து பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேட்டலைட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது இப்போ இமேஜு, ஆடியோ, வீடியோ, இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்குது. அதாவது அதோட வேல்யூஸ் வந்து அதுக்கு வந்து நம்மளால் சேஞ்சே வந்து பண்ண முடியாது. ஸோ அது அந்த மாதிரியான அசம்பிளி எல்லாம் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேட்டலைட் அசம்பிளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நேம் ஸ்பேசஸ் அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்க்கலாம். நேம் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக இது வந்து ஒரு லாஜிக்கல் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த லாஜிக்கல் குரூப்புங்கிற வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் கோடு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு ஒரு நேம் கொடுக்கறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து நேம் ஸ்பேஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும், இன்டர்ஃபேஸ் இருக்கும், எனிமரேஷன்ஸ் இருக்கும், அண்ட் டெலிகேட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின கிளாஸ்னால் என்ன, ஸ்ட்ரக்சர்னால் என்ன, இதை பற்றின இன்ட்ரோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நெக்ஸ்ட் யூனிட்லேயும் வந்து பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றிலாம் எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா ஜாவாவில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த நேம் ஸ்பேஸை வந்து கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இதுக்குள்ளே கிளாஸு, ஸ்ட்ரக்சரு, இன்டர்ஃபேஸ், அனிமேஷன் அண்ட் டெலிகேட்ஸ்ன்னு நிறைய வந்துருக்கு. மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆப்ரேட்டர், வேரியபிள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளாக சிஸ்டம் டாட் ஐஓ அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைலை வந்து எடுத்துக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளே அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும், இன்புட் அவுட்புட் பார்த்தினா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இருக்கும். அதே மாதிரி சிஸ்டம் டாட் டேட்டா டாட் எஸ்கியூஎல் கிளைண்ட்டுங்கிற ஃபைலை வந்து எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஹெட்டர் ஃபைலில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஏடிஓ டாட் நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஏடிஓ டாட் நெட், உங்களுடைய அப்ளிகேஷனையும், ஏடிஓ டாட் நெட்டுங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், அது வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனையும் எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸையும் ரெண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் வந்து ஒரேக்கு ஒரே திரும்ப 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 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நேம் ஸ்பேஸ் வந்து ஒரு ரீயூசபிள் கோடை வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் வரும், என்ன, ஒரே கோடையை நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ணுறோம்.
அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நேம் வந்து ஒரே நேமாக இருக்கும், இப்போ ஒரே ப்ரோக்ராம்லேயே அதே கோடு வந்து திரும்ப திரும்ப யூஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நான் ஒன்றதே கால் பண்ண உடனே அதே இதை திரும்ப திரும்ப வந்து ரன் ஆகிட்டு வந்தால் அது வந்து நல்லா இருக்காது. தட் மீன்ஸ் ஒரு கொலிஷன் வந்து அக்கர் ஆகும், ஒரு கன்ஃபியூஷன் வந்து அக்கர் ஆகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் கோடு வந்து ஒரு நேம் வந்து கொடுப்போம். ஸோ அந்த நேமுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நேம் ஸ்பேஸ். ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கொலிஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நேம் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் ஆல நம்ம இந்த மாதிரி நேம் கொடுத்து அதை ஒவ்வொன்றையும் லாஜிக்கலாக குரூப் பண்ணுறதுனால இது நம்மளுடைய கோடை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆர்கனைஸுங்கிறது வகைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வந்திருக்கு, சரிங்களா? கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஹையரார்கிக்கல் சிஸ்டம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹையரார்கிக்கல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஹையரார்கிக்கல் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, அப் டு டவுன் ஆர் டவுன் டு அப், அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரியாரிட்டி பேசிஸில் வந்து கொடுக்குறதா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹையரார்கிக்கல் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து எடுத்துக்கோங்களேன், கவர்னரு, சாரி நம்மளுடைய சட்டமன்றத்தை வந்து எடுத்துக்கோங்க கவர்னர், அதுக்கடுத்தது அவங்களுக்கு கீழே முதலமைச்சர், முதலமைச்சர் கீழே துணை முதலமைச்சர், ஸோ அவங்களுக்கு கீழே வந்து எம்எல்ஏ, எம்எல்ஏ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரோட சேர்மேனு, அதுக்கப்புறமேட்டு வைஸ் சேர்மன், அதுக்கப்புறம் ஏரியா வார்டு கவுன்சிலர், இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு தாசில்தார், இந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையரார்கிக்கல் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி நேம் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையரார்கிக்கல் சிஸ்டம்ல தான் வந்து ஆர்கனைஸ் வந்து ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு மூணு நேம் ஸ்பேஸ் வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே இடத்துல வந்து கொண்டு வர முடியும். ஆனால் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹையரார்கி சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள இன்னொரு நேம் ஸ்பேஸ் இருக்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஸ்டர் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன கோடை மட்டும் பாருங்க. ஸோ கீழே வந்து இந்த இருக்கு இல்லையா, இங்கே வந்து நான் வந்து எழுதியிருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராமோட கோடு. இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும், கிளாஸ், கிளாஸ் நேம், சரியா? கிளாஸ்ங்கிறது கீவேர்டு, மை கிளாஸ்ங்கிறது கிளாஸோட நேமு, சரியா? கீழே வந்து அதுக்குள்ள கிளாஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைலையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம ஜாவாவில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் அப்படிங்கிற கீவேர்டு தான் ஒரு ஹெட்டர் ஃபைலை உள்ளே உங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது, சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்ததில் நேம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் இட்டு மை நேம் ஸ்பேஸ், இந்த கோடு பூரா வந்து எங்கே வரும் அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸுக்குள்ளே வந்து வரும். ஸோ நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கீவேர்டு நேம் ஸ்பேஸு, இந்த நேம் ஸ்பேஸோட நேம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை நேம் ஸ்பேஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து கோடுக்கு வந்து கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இப்போ வந்து இது நார்மலாகவே ஒரு அவுட்புட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க, பாருங்கள். யூசிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலில் வந்து முதல் வந்து கொண்டு வந்துட்டேன், அப்புறம் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நேம் ஸ்பேஸுக்குள்ளே என்னுடைய ப்ரோக்ராம் வந்து எழுதுறேன், கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளாஸ் நேம் என்ன, குட், ப்ரோக்ராம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஸ், எப்படி நீங்கள் ஜாவால பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஸ்ன்னு சொல்லி படிச்சிங்களோ, இங்கேயே அதே மாதிரி ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் சீல பிரிண்ட் அப் ஜாவாவில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்ட் அல்லன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சி ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிற லைன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதுக்குள்ளே ஹலோ நேம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் போதில் ஹலோ நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த லைன் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஹோல் ப்ரோக்ராமும் வந்து எந்த நேம் ஸ்பேஸுக்குள்ளே வந்துருக்கு, எஸ் கரெக்டு, கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்பேஸுக்குள்ளே வந்து இருக்கு, சரிங்களா? இது வந்து நேம் ஸ்பேஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இது இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டெக்ஸ்ட் புக்கில் 6 அப்புறம் 7வது பேஜில் வந்து இருக்குது. அதுக்கு உண்டான நான் வெப்சைட் அட்ரெஸும் வந்து கொடுத்துருக்கேன்,
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசுவல் ஸ்டூடியோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட், இந்த விபி ரன் ஆ இந்த விஎஸ் விசுவல் ஸ்டூடியோ ரன் ஆகிறதுக்கு தேவையான டாட்டர் ரன் ஆகிறதுக்கு உண்டான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். தேங்க்யூ.